Hello viewers, welcome to Tamil Saral. Today we are going to see conjunctions. Last two classes la namba conjunction pathi paathom. Conjunction in short it is a joining word or a connecting word, you can say joining word or a connecting word. ரெண்டு வேர்டை கனெக்ட் பண்ணுறது, ரெண்டு ஃப்ரேசஸை கனெக்ட் பண்ணுறது, ஒரு கிளாஸ் ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ் ஒரு இன்டிபெண்டன்ட் கிளாஸ் கனெக்ட் பண்ணுறது, இல்லை ரெண்டு இன்டிபெண்டன்ட் கிளாஸஸை கனெக்ட் பண்ணுறது என்னது கன்ஜென்ஷன்ஸ். ஸோ இன் ஷார்ட் கன்ஜென்ஷன் ஆர் கால்ட் அஸ் கனெக்டர்ஸ் ஆர் தே ஆர் கால்ட் அஸ் ஜாயினிங் வேர்ட்ஸ். அண்ட் பட் ஆர் நார் ஸோ ஆஸ் சூன் அஸ் ஆஸ் பிகாஸ் தே தட் வேர் எவர் ஹூம் எவர் ஹூ ஹூ வென் ஆஸ் சூன் அஸ் ஆல் தோ ஈவன் தோ இது மாதிரி நிறைய கன்ஜென்ஷன்ஸ் இருக்கு. அந்த கன்ஜென்ஷன்ஸ்ல வந்து நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் பிரிக்கிறோம். கன்ஜென்ஷன் வந்து எத்தனை டைப்ஸ் ஆஃப் பிரிக்கிறோம்? 3 டைப்ஸ் ஆஃப் பிரிக்கிறோம். கோஆர்டினேட்டிங் கன்ஜென்ஷன், சப்ஆர்டினேட்டிங் கன்ஜென்ஷன், கோரிலேட்டிவ் கன்ஜென்ஷன். இதுல நம்ம கோஆர்டினேட்டிங் கன்ஜென்ஷனா என்னன்னு பார்த்தோம். ரெண்டு வேர்ட்ஸை ஜாயின் பண்றதுக்கு யூஸ் பண்றது என்னது கோஆர்டினேட்டிங் கன்ஜென்ஷன் பார்த்தோம். அதே மாதிரி ஒரு டிபெண்டன்ட் கிளாஸை இண்டிபெண்டன்ட் கிளாஸ் கூட லிங்க் பண்றதுக்கு யூஸ் பண்றது என்னன்னு பார்த்தோம், சப்ஆர்டினேட்டிங் கன்ஜென்ஷன் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோரலேட்டிவ் கன்ஜென்ஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோரலேட்டிவ் கன்ஜென்ஷன், தட் இஸ் தேர்ட் டைப் ஆஃப் கன்ஜென்ஷன் தான் என்னது கோரலேட்டிவ் கன்ஜென்ஷன். அந்த வேர்டை நீங்கள் பிரிக்கும் போதே கோரிலேட்டிவ், கோன்றது என்னன்னா ஒரு சென்டென்ஸில் இருக்க கோ வேர்ட்ஸ் கூட இருக்க இன்னொரு வேர்டு தான் என்னது கோ. ரிலேட்டிவ்ன்றது ரிலேட் பண்ணுறது, இன்னொரு வேர்டை ரிலேட் பண்ணுறது என்னது கோரலேட்டிவ் கன்ஜென்ஷன். And this correlative conjunction is used in pairs. எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸில் கோஆரலேட்டிவ் கன்ஜென்ஷன் எப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க, பேர்ஸாக தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரே சென்டென்ஸில் ரெண்டு கன்ஜென்ஷன் இருக்கும், அந்த ரெண்டு கன்ஜென்ஷனுக்கும் ரிலேஷன் இருக்கும், அதுதான் என்னது கோ ரிலேட்டிவ் கன்ஜென்ஷன். ஓகே, ஒரே சென்டென்ஸில் ரெண்டாக தான் யூஸ் பண்ணுவாங்க. என்னென்ன அந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா போத்து அண்டு, ஒரு சென்டென்ஸில் போத்தும் இருக்கும் அண்டும் இருக்கும், ரெண்டு கன்ஜென்ஷன் இருக்கும், அந்த ரெண்டு கன்ஜென்ஷனும் என்ன இருக்கும்னா ரிலேஷன் இருக்கும், அதுதான் கோ ரிலேட்டிவ் கன்ஜென்ஷன். ஸோ அந்த மாதிரி பேர்ஸில் யூஸ் பண்ணுற கன்ஜென்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா போத்து அண்ட், நெய்தர் நார், பட் ஆல்சோ நாட் ஒன்லி, எய்தர் ஆர், சச் தட். ஸோ தீஸ் ஆர் த மோஸ்ட் யூஸ்டு கோரிலேட்டிவ் கன்ஜென்ஷன்ஸ். போத்து அண்டு, நெய்தர் நார், பட் ஆல்சோ நாட் ஒன்லி, எய்தர் ஆர், சச் தட். தீஸ் ஆர் த correlative conjunction used in pairs in a sentences. So, இதில் இருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் both and, போத்தும் இருக்கும் அண்டும் இருக்கும், அட் த சேம் டைம் இந்த ரெண்டு கன்ஜென்ஷனுக்கும் ஒரு ரிலேட்டிவ் இருக்கும், அதுதான் என்ன அதனால தான் நம்ம அது என்னன்னு சொல்கிறோம் கோரிலேட்டிவ் கன்ஜென்ஷன். அதாவது ஒரு சென்டென்ஸில் இருக்க கோ கன்ஜென்ஷன், இப்போ ஒரு சென்டென்ஸில் ஃபர்ஸ்ட்ல போத் வருதுன்னா அதே சென்டென்ஸில் வர இன்னொரு கோ கன்ஜென்ஷன் தான் என்னது அண்டு. இந்த கோ கன்ஜென்ஷனுக்கும் இந்த போத்துக்கும் நடுவில் இருக்க ரிலேஷன் தான் என்னது அது சொல்கிறது தான் அந்த சென்டென்ஸுடைய மீனிங் இருக்கும், அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா கோ ரிலேட்டிவ் கன்ஜென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட் கோ ரிலேட்டிவ் கன்ஜென்ஷன் அண்ட் வாட் ஆர் த கோ ரிலேட்டிவ் கன்ஜென்ஷன்? போத் அண்டு, நெய்தர் நாட், பட் ஆல்சோ நாட் ஒன்லி, எய்தர் ஆர், சச் தட். இப்போ பாருங்கள் சில எக்ஸாம்பிள்ஸ் எழுதியிருக்கேன், இந்த கோரிலேட்டிவ் கன்ஜென்ஷன்ஸ் வச்சு நான் சில எக்ஸாம்பிள்ஸ் எழுதி உங்களுக்கு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். எய்தர் ரவி ஆர் ராஜ் ஹேஸ் டேக்கன் மை பாக்ஸ். எய்தர் ரவி, ஒன்று ரவி இல்லைனா ராஜ், இவங்க ரெண்டு பேரில் யாராவது என் பாக்ஸ் எடுத்துருப்பாங்க. ஸோ இதில் என்ன கோரிலேட்டிவ் கன்ஜென்ஷன் இருக்குது? எய்தர்ன்றது ஒரு கன்ஜென்ஷன், அதோடைய கோ கன்ஜென்ஷன் வந்து என்னது ஆர். இது ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணுறதுனால கோரிலேட்டிவ் கன்ஜென்ஷன் பேர் இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், எய்தர் ரவி ஆர் ராஜ். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஐ வில் ஈட் எய்தர் கேரட்ஸ் ஆர் பொட்டேட்டோஸ் ஃபார் டின்னர். நான் என்ன பண்ணுவேன், எதர் கேரட்ஸும் சாப்பிடுவேன் இல்லைன்னா என்ன சாப்பிடுவேன் பொட்டேட்டோஸ் சாப்பிடுவேன். எதுக்கு டின்னருக்கு வந்து நான் எதர் கேரட்ஸ் ஆர் பொட்டேட்டோஸ் யூஸ் பண்ணிப்பேன், எய்தர் கேரட்ஸ் ஆர் பொட்டேட்டோஸ். ஸோ கோரிலேட்டிவ் கன்ஜென்ஷன் யூஸ்ட் இன் தட் சென்டென்ஸ் இஸ் எய்தர் ஆர். புரியுதா? இதுதான் வந்து ஒரு சென்டென்ஸில் ரெண்டு கன்ஜென்ஷன் இருக்கும், அந்த ரெண்டு கன்ஜென்ஸ்க்கும் ஒன்றுக்கும் ஒன்றுக்கும் நடுவில் என்ன இருக்கும் ரிலேஷன் இருக்கும், அதனால தான் அதை வந்து என்னன்னு சொல்கிறோம் நம்ம கோரிலேட்டிவ் கன்ஜென்ஷன் சொல்கிறோம். அட் த சேம் டைம் கோரிலேட்டிவ் கன்ஜென்ஷன்ஸ் ஆர் யூஸ் இன் பேர்ஸ், ரெண்டும் சேர்ந்து தான் யூஸ் பண்ணுவோம், ஒரு சென்டென்ஸில் ரெண்டு கன்ஜென்ஷன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றதுனால தான் அது வந்து கோரிலேட்டிவ் கன்ஜென்ஷன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு டூ சென்டென்ஸில் நம்ம பார்த்த கோரிலேட்டிவ் கன்ஜென்ஷன் என்னது எய்தர் ஆர். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நெய்தர் நார். நெய்தரையும் நாரையும் எப்படி ஒரே சென்டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணணும் பாருங்கள். நெய்தர் த மேனேஜர் நார் த செக்ரட்டரி ஈஸ் அவைலபிள்.
ஒரு ஆஃபீஸ் எடுத்துட்டீங்கன்னா அதுல மேனேஜரும் இல்லை, அட் த சேம் டைம் யாரும் இல்லை, செக்ரட்டரியும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். நெய்தர் த மேனேஜர் நார் த செக்ரட்டரி, ரெண்டு பேருமே இல்லை, அதுதான் அதுக்கு மீனிங். செக்ரட்டரியும் இல்லை, மேனேஜரும் இல்லை, அதான் நெய்தர் நார். ஸோ நெய்தர் நார். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ராணி லைக்ஸ் நெய்தர் மில்க் நார் கிரீம் கேக். ராணிக்கு என்ன பிடிக்காது? மில்க்கும் பிடிக்காது, அதே சமயம் என்னவும் பிடிக்காது? கிரீம் கேக்கும் பிடிக்காது. ஸோ நெய்தர் நார். ஸோ டூ சென்டென்ஸ் பார்த்துருவீங்க. இப்போ டூ சென்டென்ஸில் நம்ம நாலு சென்டென்ஸ் பார்த்தோம். அந்த நாலு சென்டென்ஸில் நம்ம ரெண்டு கோஆர்டினேட்டிவ் கன்ஜங்ஷன் பார்த்துருக்கோம். ஒன்று என்னது? எய்தர் ஆர். இன்னொன்று வந்து என்ன பார்த்தோம்? நெய்தர் நார் பார்த்தோம் இல்லையா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ரெண்டு கன்ஜென்ஷன், ஒரு சென்டென்ஸில் இருக்க ரெண்டு கன்ஜென்ஷனுக்கு என்ன மாதிரி ரிலேஷன் வருது, அதனால தான் அதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், கோரிலேட்டிவ் கன்ஜென்ஷன். கோரிலேட்டிவ்னாலே நான் சொன்னேன், கூட வர இன்னொரு கன்ஜென்ஷன் அதை ரிலேட் பண்ணுறது, அதனால தான் அதுக்கு பேர் என்னது? கோரிலேட்டிவ் கன்ஜென்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் நம்ம எய்தர் ஆர் பார்த்தோம், செகண்ட் சென்டென்ஸ் பார்த்தோம், தேர்ட் சென்டென்ஸ், ஃபோர்த் சென்டென்ஸில் நெய்தர் நார் பார்த்தோம் இல்லையா? அடுத்தது நம்ம பார்க்க போறது போத் அண்ட். அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னது? போத் அண்ட்ன்ற யூஸ் பண்ற கோரிலேட்டிவ் கன்ஜென்ஷன். See, see here. She likes both ice cream and chocolates. அவளுக்கு என்ன பிடிக்கும்? போத் ஐஸ்கிரீமும் பிடிக்கும், அதே சமயம் என்னவும் பிடிக்கும்? சாக்லேட்டும் பிடிக்கும். ஓகே, அவளுக்கு ஐஸ்கிரீமும் பிடிக்கும், அதே சமயம் சாக்லேட்டும் பிடிக்கும். அதான் என்ன போட்டிருக்கோம்? She likes both ice cream and சாக்லேட். இன்னொன்று எழுதுனா, த கம்பெனி டீல்ஸ் இன் போத் ஹார்ட்வேர் அண்டு சாஃப்ட்வேர். கம்பெனி, ஒரு கம்பெனி வந்து ஹார்ட்வேரில் மட்டும் டீல் பண்ணல, அதே சமயம் எதுலேயும் டீல் பண்ணுது? சாஃப்ட்வேர்லையும் டீல் பண்ணுது. போத் ஹார்ட்வேர் அண்டு சாஃப்ட்வேர். இங்கே என்ன போட்டிருக்கோம் நம்ம? போத் ஐஸ்கிரீம் அண்டு சாக்லேட். ஸோ கோரிலேட்டிவ் கன்ஜென்ஷன் யூஸ்ட் இந்த சென்டென்ஸ் என்னது? போத் அண்டு, போத் அண்டு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நாட் ஓன்லி பட் ஆல்சோ எப்படி யூஸ் பண்ணான்னு பாக்குறேன். இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நான் சில டிப்ஸ் சொல்றேன் பாருங்க. ஹி இஸ் நாட் ஓன்லி ஹேண்ட்சம் பட் ஆல்சோ வெரி கிளவர். இந்த சென்டென்ஸ் பாருங்க. ஹி இஸ் நாட் ஓன்லி ஹேண்ட்சம் பட் ஆல்சோ வெரி கிளவர். இதுல நாட் ஓன்லினா அவர் ஹேண்ட்சமா மட்டும் இல்லை, பட் அவர் எப்படியும் இருக்கு, ஆனாலும் அவர் எப்படியும் இருக்காரு, கிளவராகவும் இருக்காரு. கிளவர்னா என்னது? புத்திசாலித்தனம். இதுல பாருங்க, ஹேண்ட்சம்ன்றது வந்து என்னது? அப்ஜெக்டிவ். அப்ஜெக்டிவ்னா என்னன்னு சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட் நம்ம அப்ஜெக்டிவ் கிளாஸஸ் பார்த்துருப்போம். அதில் ஹேண்ட்சம் அப்ஜெக்டிவ்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், குவாலிஃபைஸ் ஏ நவுன் ஆர் ஏ ப்ரோனவுன். குவாலிஃபைஸ் ஏ நவுன் ஆர் ஏ ப்ரோனவுன் தான் என்னது? அப்ஜெக்டிவ். இங்கே ஹீ, ஹீயை பற்றி தான் சொல்கிறோம், அவனை பற்றி சொல்கிறோம். அவன் எப்படி இருக்கான்? ரொம்ப அழகாக இருக்கான். பியூட்டிஃபுல்ன்றது கேர்ள்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுவோம், பாய்ஸ் பற்றி சொல்லும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? ஹேண்ட்சம் யூஸ் பண்ணோம். ஸோ இங்கே வந்து அவன் ரொம்ப அழகாக இருக்கான்னு சொல்கிறோம். அழகுன்றது அவனை பற்றி புகழ்ந்து சொல்கிறோம் இல்லையா, அதனால அது அப்ஜெக்டிவ். அதே மாதிரி கிளவர்ன்றதும் அப்ஜெக்டிவ், புத்திசாலித்தனம். இப்போ என்ன நான் சொல்ல வரேன்னா, இந்த சென்டென்ஸில் இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் ஹீ இஸ் நாட் ஓன்லி ஹேண்ட்சம்ல அப்ஜெக்டிவ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நாட் ஓன்லிக்கு அடுத்தது நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? அப்ஜெக்டிவ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அடுத்த சென்டென்ஸ் அடுத்த பார்ட்லையும் பட் ஆல்சோக்கு அப்புறமும் நம்ம என்ன தான் யூஸ் பண்ணோம்? கிளவர் தான் யூஸ் பண்ணோம், அதாவது அப்ஜெக்டிவ் தான் யூஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் நாட் ஓன்லிக்கு அப்புறம் அப்ஜெக்டிவ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, செகண்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் பட் ஆல்சோக்கு அப்புறமும் நீங்கள் என்ன தான் யூஸ் பண்ணோம்? அப்ஜெக்டிவ் தான் யூஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல நவுன்னு, செகண்ட் பார்ட்ல அப்ஜெக்டிவ், இல்லை ஃபர்ஸ்ட் பார்ட்ல அப்ஜெக்டிவ் செகண்ட் பார்ட்ல நவுன்னு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஹீ இஸ் நாட் ஓன்லி அன் அத்லெட் பட் ஆல்சோ ஏ கிரிக்கெட்டர். இதில் பார்த்தீங்கன்னா அத்லெட்ன்றது நவுன், அத்லெட்ன்றது என்னது? ஒரு நவுன். கிரிக்கெட்ன்றது நவுன், காமன் நவுன், கரெக்டா? அத்லெட்ன்றது ஒரு நவுனு, கிரிக்கெட்ன்றது நவுனு. ஸோ இந்த சென்டென்ஸில் என்ன சொல்வார்? நாட் ஓன்லிக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? நவுன் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போது பட் ஆல்சோவில் செகண்ட் பார்ட்டில் பட் ஆல்சோக்கு அப்புறமும் நீங்கள் என்ன தான் யூஸ் பண்ணோம்? நவுன் தான் யூஸ் பண்ணோம். அண்டர்ஸ்டாண்ட். அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், நாட் ஓன்லி ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸில் வருதுன்னா, அதாவது ஃபர்ஸ்ட்லேயே பிகினிங்லேயே நீங்கள் நாட் ஓன்லி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, பக்கத்துலேயே நீங்கள் என்ன போடணும்னா, நாட் ஓன்லி வாஸ் த, நாட் ஓன்லி ஈஸ் த, நாட் ஓன்லி வில் பி, அந்த மாதிரி நாட் ஓன்லிக்கு பக்கத்துலேயே, அதாவது பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ் நாட் ஓன்லி இருந்தால் நாட் ஓன்லிக்கு பக்கத்துலேயே நீங்கள் என்ன போடணும்? வர்பு போடணும். நவுன் போடக்கூடாது, நவுனுக்கு அப்புறம் வர்பு போட்டிங்கன்னா தப்பு சென்டென்ஸ். ஸோ நாட் ஓன்லி வாஸ் த, ஓகே, நாட் ஓன்லி வாஸ் த எக்ஸாமினேஷன் போஸ்ட்போன், அந்த மாதிரி நீங்கள் சென்டென்ஸ் எழுதணும். பட் செகண்ட் பார்ட் பட் ஆல்சோக்கு அப்புறம் நீங்கள் நவுன் யூஸ் பண்ணிக்கலாம், வர்பு போட்டு தான் நவுன் போடணும்னு அவசியம் இல்லை. பட் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து நாட் ஓன்லி பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நாட் ஓன்லி பக்கத்தில் என்ன போடணும்? வர்பு தான் போடணும், அதாவது ஆக்சிலரி வேர்ப்ஸ். நம்ம ஆக்சிலரி வேர்ப்ஸ், மாடர்ன் வேர்ப்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்லேயே பார்த்துருக்கோம் கிளாஸில், நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். ஓகே, நாட் ஓன்லி மேரி பட் ஆல்சோ ரோஸ் இஸ் ஃப்ரம்
இட்டாலி. இது வந்து ரெண்டு பக்கத்துல பக்கத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கோ. ஒரு சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு சென்டென்ஸ் வந்து அதுக்கு அடுத்து செகண்ட் பார்ட் சென்டென்ஸா வரல, அதனால நம்ம பக்கத்து பக்கத்துல போடுவோம். நாட் ஓன்லி மேரி, மேரி மட்டும் இல்ல ரோஸும் எங்கிருந்தா வந்திருக்காங்க, லண்டன் இட்டாலியில இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம லாஸ்டா பார்க்க போறது சச் தட்ன்ற கோரிலேட்டிவ் கன்ஜெஷன். ஹி இஸ் சச் ஏ ஸ்மார்ட் பாய் தட் ஹி பாசஸ் இஸ் எக்ஸாம் சக்சஸ்ஃபுல்லி. அவன் வந்து ரொம்ப இன்டெலிஜென்டான ஸ்மார்ட்டான பையன், அதனால்தான் அவர் என்ன பண்ணிட்டாரு, மேக்ஸ் எக்ஸாம் ஈஸியா பாஸ் பண்ணிட்டாங்க. சச் தட், ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். கோரிலேட்டிவ் கன்ஜெஷன்ன்றது தே ஷுட் பி யூஸ்ட் இன் பேர்ஸ். அதாவது ஒரு சென்டென்ஸில் ரெண்டு கன்ஜென்ஷன் இருக்கும், ஒரு கன்ஜென்ஷனுக்கும் இன்னொரு கன்ஜென்ஷனுக்கும் என்ன இருக்கும், ரிலேஷன் இருக்கும். அதுதான் அது வந்து என்னது, கோரிலேட்டிவ் கன்ஜென்ஷன். கோரிலேட்டிவ் கன்ஜென்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போத் அண்டு, நெய்தர் நாட், பட் ஆல்சோ நாட் ஒன்லி, எய்தர் ஆர், சச் தட். இதை யூஸ் பண்ணின எக்ஸாம்பிள்ஸ் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் கிளாஸில் கிளியர் பண்ணுவோம். தேங்க்யூ கைஸ்.